எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பரிசுத்தமான வேத எழுத்துக்களை வாசிப்பதற்கும் அதை விளக்குவதற்கும் நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய நீதிகளை அல்ல உம்முடைய தயவை நினைத்து நாங்கள் கடந்து வருகிறோம் எங்களோடு கூட நீர் பேசுவீராக கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இந்த செய்தியை மாற்றித்தாரும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் ஒரு மூன்று வேத பகுதிகளை நாம் இன்றைக்கு படித்தோம் அவைகளிலிருந்து கத்துடைய செய்தியை நாம் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் இது கடைசி காலம் கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து சபையை அழைத்து செல்ல வருகிறார் என்று நாம் எல்லாரும் அறிந்த உண்மை ஒரு பெரிய சந்தேகம் எந்த சபையை அவர் அழைத்து செல்வார் சபையை அவர் அழைத்து செல்ல வருகிறார் ஆனால் அவர் எந்த சபையை அழைத்து செல்வார் நாம் பார்க்கிறோம் சபை மாறிவிடலாமா வேறு சபைக்கு போய்விடலாமா அந்த சபைக்கு போனால் நாம் பரலோகம் சென்று விடலாம் ஒரு எந்த சபைக்கு போய் இல்லை என்றால் நான் விட்டு வந்த என் சபைக்கு விடலாமா எந்த சபைக்கு போக முடியும் எந்த சபையை பார்த்து நான் தெரிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த நாட்களிலே பிற சபைகளை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்களும் உண்டு அந்த சபையில் எப்படி செய்கிறார்கள் நாமும் இதை செய்ய வேண்டும் அந்த சபையிலே எப்படியால் உபவாசிக்கிறார்கள் நாமும் எப்படி உபவாசிக்க வேண்டும் அந்த சபையை எப்படி கட்டி இருக்கிறார்கள் நாமும் அதை கட்ட வேண்டும் சரி பிற சபைகளை பார்த்து கற்றுக்கொள்கிறோம் பிற சபைகளை பார்த்து அனுபவங்களை பார்த்து நாம் பல காரியங்களை தெரிந்து கொள்கிறோம் எல்லாம் நல்லது ஆனால் எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாம் எந்த அங்கமாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு சபையில் நாம் இருக்க வேண்டும் கத்தர் எந்த சபையை அழைத்து செல்ல வருகிறார் என்பதற்கு அரிசுத்த வேதாகமத்திலேயே கத்தர் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் ஆமே நல லூயா நாம் முதலாவது இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அந்த சபையைப் போல என்னுடைய ரகபோத் சபை இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வரட்டும் அந்த சபை மக்கதோனியா சபை அலையிலோயா அந்த சபை மக்கதோனியா சபை முதலாவது நாம் பார்க்க போகிறோம் முதல் சபை எப்படி இருந்தது நாம் பல ஆண்டுகளுக்கு பின்னாக நடந்து சென்று அந்த சபை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம் எப்படி முதல் சபை இருந்தது நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் அப்போ சல இரண்டு நாற்பத்தி ஏழு தேவனை துதித்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் முதல் சபை எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் நாம் தெளிவாய் வாசித்தோம் அது தேவனை துதிக்கிற ஒரு சபை ஹலே லோயா நம்ம எல்லாரும் இன்றைக்கு கேட்க போகிற செய்தியை தயவு கூர்ந்து மறந்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை இருப்போம் முதல் சபை எப்படி இருந்தது தேவனை துதிக்கிற ஒரு சபையாக இருந்தது ரெண்டாவது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹேவிங் ஃபேவர் வித் ஆல் த பீப்புள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் எப்படி இருந்தார்களா தயவு பெற்றிருந்தார்கள் நல்லவனு முதலாவது அவர்கள் தேவனை துதித்தார்கள் ஜன சபைக்கு வந்தவுடனே எதையும் அவர்கள் செய்யவில்லை தேவனை மாத்திரம் என்ன செய்தார்கள் துதித்தார்கள் இரண்டாவது அவர்கள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் எப்படி இருந்தார்கள் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்படும் தயவு பெற்றிருந்தார்கள் மூன்றாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் இந்த ரட்சிப்பு என்பது அது கண்டினியூஸ் ப்ராசஸ் என்று சொல்வார்கள் அல்லது சைமல்டேனியஸ் ப்ராசஸ் என்று சொல்வார்கள் கண்டினியூஸாக அந்த ரட்சிப்பு போயிட்டே இருக்கணும் நான் ரட்சிக்கப்பட்டேன் இப்போ நான் பின்மாற்றம் ஆயிட்டேன் பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டேன் இப்போ நான் அந்த பாவ வழிக்கு நான் திரும்பிட்டேன் அப்படி அல்ல இந்த ரட்சிப்பு என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் நான்காவது அவர்கள் அனுதினமும் சபைக்கு வந்தார்கள் அமேன் அவர்கள் அனுதினமும் என்ன செய்தார்கள் சபைக்கு வந்தார்கள் வேலைக்கு போயிட்டு சபைக்கு வந்துடுவாங்க ஏதாவது லீஷரா டைம் கிடைச்சா உடனே சபைக்கு வந்துடுவாங்க இதுதான் முதல் சபை முதல் சபையினுடைய அனுபவமாக இருந்தது அவர்கள் முதலாவது தேவனை துதித்தார்கள் இரண்டாவது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் என்ன செய்தார்கள் தயவு பெற்றிருந்தார்கள் எல்லாரோடும் ஐக்கியப்பட்டிருந்தார் இந்த தயவை குறித்து நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு வாசிக்க கேட்போம் சாரி நாற்பத்தி நாலுல இருந்து வாசிக்க கேட்போம் விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி இதுதான் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்பதற்குரிய ஒரு விளக்கம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து என்ன செய்தார்களா எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது யோசித்து பாருங்கள் அவர்கள் நிலங்களை விற்றார்கள் ஆனால் நிலங்களை விற்று யாருக்கு கொடுக்க வேண்டும் ஒரு அப்பா அம்மா நிலத்தை விற்கிறாங்கன்னா யாருக்கு ஷேர் கொடுக்கணும் சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு ஆனால் இவர்கள் நிலங்களை விற்றார்கள் விற்ற நிலங்களை எல்லாருக்கும் என்ன செய்தார்களா பகிர்ந்து கொடு எந்த சபையில் ஆதி சபையில இப்ப பாருங்க எல்லா சபையும் நிலைமைகளும் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான செயலை நாம் பார்க்கவே முடியாது நிலத்தை வைத்தாங்க அது ஓல் சபைக்கே தெரிஞ்சுது அது எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம் சபைக்கு காணிக்க மாத்திரம் இல்லை எல்லா விசுவாசிகளுக்கும் நான் நிலவித்த பிரதர் நீங்க கொஞ்சம் வச்சுக்கங்க நான் நிலவன் பிரதர் நீங்க கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க நான் நில வெத்தம் பிரதர் நீங்க கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க நான் தசம்பாவம் கொடுத்துட்டேன் பிரதர் அது இல்லாம நான் உங்களுக்கு என்ன பண்றேன் நான் நான் உங்களுக்கு தரேன் எப்படிப்பட்ட ஒரு சபையா இருந்தது பாருங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அணுதினமும் தரித்தரும் அதுதான் டெய்லி அவங்க கூட விசிட் பண்ணிட்டே இருந்தாங்க டெய்லி சர்ச் அவங்க விசிட் பண்ணிட்டே இருந்தாங்க வீடுகள் தோறும் சரி சர்ச்சில் தான் அப்படி இருந்தாங்கன்னா வீட்லேயும் அப்படி இருந்தாங்க வீடுகள் தோறும் அப்பம் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் இது முதல் சபையின் அனுபவமாக இருந்தது கொஞ்சம் நன்றாக உன்னிப்பாய் கவனியுங்கள் இந்த முதல் சபை எருசலேமிலே தோன்றின வல்லமையான ஒரு சபை இப்பொழுது இந்த சபையில் அற்புதமான ஒரு காட்சியை நாம் பார்த்தோம் இந்த சபையிலே இப்பொழுது ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே அனுதினமும் சேர்ந்து கொண்டே வந்தார்கள் 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 எண்ணிக்கை அதிகமானது ஐந்தாயிரமானது ஐந்தாயிரம் மூன்றாயிரம் ஏராளமான ஜனங்கள் சேர்ந்து விட்டார்கள்

எபிரேயர்களான யூதர்களுக்கும் என்ன செய்து உண்டானது ஆரம்பம் எப்படி இருந்தது இன்றைக்கும் தேவன் அவருடைய சபையை அழைத்து செல்ல வருகிறார் அது அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஏழு மாதிரி இருந்தாதான் அந்த சபை போகும் என்பது வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் அப்படியாக நாம் நம்மை அந்த வேத வசனங்களுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம் இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நாட்களில் மிக புகழ்பெற்ற சபை குறிந்திய சபை இந்த குருந்திய சபையில அற்புதமான காரியங்கள் நடைபெற்றது எப்பொழுது நாம் படிக்கப் போகிறோம் இந்த குறிந்து சபை எப்படி இருந்தது என்று நாம் படிக்கப் போகிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஒன்று குரந்தியர் ஒன்று ஏழு அப்படியே அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராக வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் பாருங்கள் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா அந்த சபையில எல்லா வரமும் இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச அந்த ஒன்பது வரங்களும் இருந்தது ஒன்பது வரங்களுக்கு மேலாக பூரண வரங்களும் அங்கு இருந்தது அப்போ அந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது யாதொரு வரத்திலும் அவர்களுக்கு என்ன இல்லை குறைவு இல்லை கத்தருக்கு ஸ்தூத்திரம் அது மாத்திரமல்ல இந்த சபையில் யாதொரு எல்லா வரங்கள் இங்கே தெற்கு தரிசன வரம் செயல்பட்டது ஞானத்தின் வரம் செயல்பட்டது அறிவின் வரம் செயல்பட்டது சுகமளிக்கிற வரம் செலவு அங்கு செயல்பட்டது ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அங்கு செயல்பட்டது இப்படி பல வரங்கள் அங்கு காணப்பட்டது அந்த சபை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் படிக்க கேட்போம் மேலும் மேலும் சகோதரரே சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று எழுதுறாரு நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நான் எண்ணி பேசவில்லை நீங்கள் குழந்தைகள் அதாவது சண்டை ஸ்கூலில் எடுக்கிற ஒரு வகுப்பு அந்த அந்த வகுப்பை எடுக்கிற டீச்சரை போல நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்று சொன்னார் ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நான் உங்களிடத்தில் பேசலை நான் எப்படி பேசுகிறேன் சண்டை ஸ்கூல் எடுக்கிற ஒரு டீச்சரை மாதிரி நான் பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணியிருந்தேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று அவர் பேசினார் அப்ப என்னாச்சு ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்த அந்த சபை இப்பொழுது குழந்தைத்தனமான ஒரு நிலைமைக்கு போய்விட்டது இன்னொரு சபையை நாம் பார்ப்போம் அடுத்த ஒரு விசேஷமான சபை கலாத்திய சபை இந்த கலாத்திய சபை மிக அற்புதமான ஒரு சபை இந்த சபை குறித்து நாம் இப்பொழுது படிக்க கேட்போம் முதலாவது கலாத்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் படிப்போம் ஐந்து ஏழு நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சபை எப்படி ஓடிச்சு யூ ஆர் ரன்னிங் வெல் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள் நீங்கள் சுவிசேஷ ஓடியதற்கு நன்றாக ஓடினீர்கள் ஜெபங்களுக்கு ஓடினீர்கள் சபை கூடிவர்தலுக்கு நன்றாய் ஓடினீர்கள் என்று சொல்லப்பட்டது நன்றாய் ஓடினீர்கள் ஆனால் அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை நீங்க நன்றாய் ஓடினீர்களே இப்பொழுது சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போன ஒரு சுபாவம் உங்களுக்குள் காணப்படுகிறது என்று சொன்னார் கலாத்தியார் மூன்று மூன்றை சற்று நாம் வாசிப்போம் கலாத்தியார் மூன்று மூன்று ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ அங்கு சொல்லப்படுது காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எதில் ஆரம்பித்தீர்கள் ஆவினாலே ஆரம்பித்தீர்கள் ஆவியானவருடைய சத்தம் கேட்கப்பட்டது பலமாய் ஆரம்பித்தீர்கள் ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு செய்ய போகிறீர்களோ என்று கேட்டார் அது மாத்திரமல்ல அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக அந்த சபைக்கு போனவொன்னே பௌளப்போசனுக்கு மிகுந்த ஒரு சுகவீனம் உண்டாகிடுச்சு பௌளப்போசன்ன அடித்து அடியெலாம் பார்க்கும்பொழுது சரீரத்தில் இருக்கிற எல்லா பாடியினுடைய ஷேப்பே மாற்றிட்டாங்க அவர் தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவருக்கு தலையில் இல்லை அவரை தலையே ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க மூக்கு வளைந்த மூக்குன்னு சொல்கிறாங்க முகத்தை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ஒரு முகம் அவருக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகார்பாரம் அவர் அவர் ஒரு போர் வீரனை போல இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது பவுலப்போசரன் பணக்கார குடும்பத்தில் பிறந்த செல்வமாய் வளர்ந்த ஒரு மகன் அவருடைய முகத்தை எல்லாம் சிதைத்து வைத்ததுனால நாம் விரும்புகிற ஒரு ரூபம் பேதரு கூட அதான் அவன் தோற்றம் எளிமையும் எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தோற்றமே அவருக்கு நல்லா இருக்கு அவருடைய எழுத்துக்கள் தான் எப்படி இருக்குமா வல்லமையான எழுத்துக்கள் அவருடைய பேச்சு பலம் வாய்ந்த பேச்சு அவருடைய தோற்றம் அப்படியாக இருக்காது என்று சொன்னார்கள் அப்படி பலவீனமான ஒரு பேதுரு அந்த கலாத்திய சபைக்கு வந்தபோது நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து என வாசிக்க கேட்போம் அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவ தூதனை போலவும் தேவ போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் நல்ல கவனிக்க அழைக்கப்படுகிறோம் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் அவர் வந்து வியாதியோடு வந்தார் பலவீனத்தோடு வந்தார் அவருடைய கண்ணில் எப்பவுமே வந்து தண்ணீர் வழிந்து கொண்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க கண்ணில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதுவா இல்லை தமஸ்குவில அந்த வெளிச்சத்தை பார்த்தாரே அதனால வந்ததான்னு தெரியாது அவருடைய கண்களில் எப்பொழுதும் என்ன செய்யுமா தண்ணி வழிஞ்சு கொண்டே இருக்கும் அதனால தான் அவர் கைக்குட்டியை அதான் உருமால்கள் என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது உருமாள்கள் என்று சொல்வது கைக்குட்டியை கேர்ஷிஃப குடிக்கிறது அந்த கர்ஷிஃபை வந்து அவரால் நடக்க முடியாது அதனால அவர் என்ன செஞ்சாரு தன்னை நோக்கி வருகிற ஜனங்களை நோக்கி இந்த காச்சிஃபை எடுத்து வீசினாரு அவரால் முடியல அவரால் அவ்வளவுதான் ஊழியர் செய்ய முடியும் அந்த நாட்கள்ல இப்ப இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் சிஸ்டம் அங்கு இருக்குன்னு இருக்காது இவ்வளவுதான் கத்தி பேசுவார் அவர் அப்போ அந்த உருள் மாள்களை அந்த காச்சிஃபை எடுத்து அவர் 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 கண்ணுல எப்பவுமே என்ன பண்ணியிருக்கோம் தண்ணி வழிஞ்சு கொண்டிருக்கோம் பலவீனமான ஒரு மனுஷன் என்ன சாப்பிடுவாருன்னு தெரியல இன்னைக்கு மனுஷருக்கு அநேக பலவீனங்கள் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை அந்த அவர் இருந்தார் அந்த பெலவினத்தில் அவர் இருந்தபோது அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு உறவினர்கள் கூட நன்றாய் வரும்போது நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு நோய்பட்டு வரும்போது எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அது ரொம்ப முக்கியம் இவர் சபைக்கு வரும்போது அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் வந்தார் ஆனால் இப்பொழுதோ பெலவினத்தோடு வருகிறார் ஆனால் அவர்கள் அவரை அசட்டை பண்ணாமல் எதிரில் நிற்கிறவங்க கூட யாருன்னு தெரியல அவருக்கு எப்படி என்னங்களா அவர் ஒரு தெய்வ போல என்ன பண்ணாங்களாம் ஏற்றுக்கொண்டாங்க அவர் பயன்படுத்துகிற வார்த்தை கத்தராகி ஏசு கிறிஸ்துவை போல என்ன பண்ணாங்களாம் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்களாம் அநேகர் சொன்னாங்களாம் அடுத்த வசனத்தை வாசிப்போம் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இங்கே அங்கே நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன் கண்ணை பிடுங்கி கொடுக்குறது கூட அநேகர் ரெடியாக இருந்தாங்க அந்த ஊழியக்காரனுக்கு என்னுடைய சபையினுடைய ஊழியக்காரன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தங்களுடைய கண்ணை கூட எடுத்துக்கிறது எடுத்து கொடுப்பதற்கு அன்றைக்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சபையாக இருந்த சபையில் பின்மாற்றங்கள் அங்கு காணப்பட்டது ஏன் காணப்பட்டது பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்துருவானேனே சத்துருவானேனோ சத்தியத்தை சொன்னதுனாலே சொன்னீங்க கண்ணை கூட பிடுங்கி கொடுத்துருப்பீங்களே என்னெல்லாம் தெய்வ மாதிரி ஏற்றுக்கொண்டீங்களே ஏன்னா ஏசு கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொண்டீங்களே சத்தியத்தை பேசினதுனால அதை உண்மையை பேசினதுனால என்னை என்னவோ பா நான் நினைச்சிட்டீங்க சத்துருவான்னு நினைச்சிட்டீங்க அப்போ மூன்று சபைகளை பார்த்தோம் முதலாவது எரிசலைமையிலே தோன்றின சபை அந்த சபையினுடைய அதுதான் இன்னும் ஆண்டுடைய மனதில் இருக்குது ஒரு சபைனா அப்படிதான் இருக்கணும் அந்த சபை அப்படிதான் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இரண்டாவது பார்த்தோம் கொருந்திலே காணப்பட்ட ஒரு சபை யாதொரு வரத்திலும் அவர்கள் குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் குழந்தைகளைப் போல மாறிவிட்டார்கள் மூன்றாவது பார்த்தோம் கலாத்திய சபை இந்த சபையில் ஒரு பரிசுத்த பவுலை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொண்டார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மாம்ச பிரகாரமாக பவுல் நீங்கள் ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி என் கண்ணை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நான் என் கண்ணையே உனக்கு கொடுத்துறேன் எனக்கு ஒரு கண்ணு இருந்தால் போதும் நீங்களாவது போய் ஊடியும் செய்வீங்க நான் எந்த என்ன பண்ண போகிறேன் என் கண்ணை பிடுங்கி கொடுத்துறேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அந்த சபை சத்தியத்தை பவுல பௌலப்போசலனை பேசின போது எப்படி அவரை பார்த்தாங்க சத்துருவை போல பார்த்தார்கள் அப்போ எந்த சபையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் செல்ல வருகிறார் எந்த சபையின் முன்மாதிரியை நாம் பார்க்கலாம் இப்படி இருக்கிற நாட்களிலே பௌளப்பூசலின் ஊழியம் செய்யும் போது அங்கு ஒரு சபைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் வற்புறுத்தினார் அதுதான் மக்கதோனியா சபை அல்ல இந்த மக்கதோனியா சபையை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதனுடைய குணங்களை குறித்து நாம் பார்த்து நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்க ஆண்டவர் நமக்கு கிருவை பாராட்டும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்போம் முதலாவது நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம் நாம் ஒரு அதிகாரத்திலே நாம் முதலாவது படிக்க கேட்டோம் பௌளப்பூசனுடைய ஊழியத்தை குறித்து நாம் படிக்க கேட்டோம் நாம் மறுபடியும் திருப்பிக் கொள்வோம் அப்போ சார் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் இருந்து வாசிக்க கேட்போம் அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் திறம்பினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் பரிசுத்த ஆவி தடை பண்ணினார் அப்பொழுது ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் ட்ரோவாவுக்கு வந்த ட்ராவஸ் என்ற ஒரு நாடகத்துக்கு வந்தார்கள் அங்கே रात्रीிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் அது என்னவெனில் மக்கத்தோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கடோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கத்தோனியாவுக்கு வந்து நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக்கொண்டதாக இருந்தது பிரைஸ் பவுலுக்கு ஒரு தரிசனம் இருந்தது அவங்க எங்கே போகலாம் பவுல் ரொம்ப வேகமாக போனார் நான் எங்கே பிசிதியா போகலாமா அங்கே வந்து கலாத்தியா போகலாமா மீசியா போகலாமா பல நாடுகளுக்கு ஒரு பிளான் பண்ணார் அவரோடு இருந்தவங்கலாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் பவுல் வந்து ஊழியம் செஞ்சது பவுல் மாத்திரமல்ல அங்கே மறைந்து அவருக்கு தோல் கொடுத்தவர்கள் ஏறாலும் அவர் என்ன பிளான் பண்ணாலும் அதுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க பவுலோ போசன் பாருங்க அவர் சிறைச்சாலைக்கு வாலண்டியரா போய் அவரோட சிறையில் இருந்தவர்கள் அநேகர் அப்படி பவுலோ போசனோட ஒரு அருமையான ஒரு டீம் இருந்துச்சு அவங்க எங்க வேணாலும் போறதுக்கு தயாரா இருந்தாங்க இங்க வாசல் அடைக்கப்பட்டது அடுத்த ஊருக்கு போயிடலாம் அடுத்த நாட்டுக்கு போயிடலாம் அடுத்த நாட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா த்ரோவா என்ற ஒரு இடத்திற்கு வரும்போது ஒரு தரிசனம் உண்டானது என்னன்னா மக்கதோனியா தேசத்தான் அப்படி என்றால் என்ன அந்த மக்கதோனியா நாட்டு உடையை அணிந்து அந்த மக்கதோணிய மொழியை பேசுகிற ஒரு மனுஷன் தரிசனத்திலே வந்து அங்கு சொல்றான் என்ன பண்ண வேண்டும் கம் ஹியர் அண்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு சபையார் பார்த்து கேட்பதாக சொல்ல ஒரு சபையில என்ன இருக்க வேண்டுமா ஆண்டவரே நீர் வந்து எங்களுக்கு என்ன செய்யுங்கள் உதவி செய் என்ன உதவி என்றால் முதலாவது கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்வது தான் உதவி நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் ஒன்னே ஒன்னுதான் கர்த்தருடைய வசனம் மாத்திரமே சூழ்நிலைகள் நம்மை மாற்றலாம் ஆனால் அது தற்காலிகமானது சூழ்நிலைக்காக நான் பாவம் செய்யாமல் இருக்கலாம் சூழ்நிலைக்காக நான் அடங்கி இருக்கலாம் முடிந்த நான் மறுபடியும் என் சுபாவத்தின்படி நான் நடந்து கொள்ளுகிறேன் அதுலதான் நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் ஒரு சபைக்கு உதவி என்ன இன்றைக்கு ஒவ்வொரு சபைக்கும் உதவி என்னன்னா ஆண்டவரை நோக்கிக்க உதவி செய்யணா நீ வந்து எங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ண வேண்டும் அறிவிக்க வேண்டும் அதனாலதான் சொல்லப்படுது பத்தாம் தெளிவாக என்ன உதவி அந்த தரிசனத்தை அவன் கண்ட அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இதுதான் ரொம்ப முக்கியம் நாட்களில் கொரோனா காலங்களிலே அநேகருக்கு நாம் என்ன சொல்லுகிறோம் ஏன் இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அநேக மக்கள் இன்றைக்கு மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன சுவிசேஷத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்க போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் இல்லைன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் பதம் பார்த்துருச்சு இந்த கொரோனா எல்லா மக்களையும் பதம் பார்த்துருச்சு எல்லா தேசத்தையும் பதம் பார்த்திருச்சு உண்மைதான் என்ன செய்தி சொல்ல போகிறோம் இந்த கொரோனா டைம்ல ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்ல போகிறோமா என்னை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று சொல்ல போகிறோமா உங்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி காப்பாற்றுவார் என்று சொல்ல போகிற என்ன செய்தியை நாம் சொல்ல போகிறோம் மிக முக்கியமான ஒரு காரியம் உதவி என்றால் என்ன கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு ஆமா அப்போ இந்த மக்கதோனியா சபையினுடைய முதல் காரியம் தரிசனம் இல்லாத சபை வளராது என்பது பரிசுத்தவான்களுடைய கூற்று இந்த சபைக்கு ஒன்று ஒரு தரிசனம் உண்டு அதை மறந்து போகாதீர்கள் இந்த சபைக்கென்று கத்தர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் ஒருவேளை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் எத்தனை பேர் அதை தெரிந்திருக்கிறோ எங்களுக்கு தெரியாது இந்த பட்டணத்தை காண்பித்து இந்த பட்டணத்தினுடைய காரியங்களை காண்பித்து கொடுத்தார் ஒரு தரிசனத்தோடு இந்த பட்டணத்தில் ஆண்டவர் அனுப்பினார் தரிசனம் பெற்ற ஒரு சபை அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்ன காரியம் வந்தாலும் அதை ஒன்றும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா மக்கதோனியா சபை ஒரு தரிசனம் பெற்ற ஒரு இருந்தது அவங்களுக்கு இருந்த சபைக்கு எதிர்க்கு வர வேண்டும் ஒரு புது செய்தியை நான் என்ன பண்ண வேண்டும் நான் கேட்க வேண்டும் ஒரு சுவிசேஷத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய காரியமாக இருந்தது அந்த மக்கதோனியா நாட்டுக்கு வந்தபோது அவங்க குறிப்பாக இந்த பதினாறாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஓய்வு ஓய்வு நாளில் நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமா ஜபம் அருகே போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அங்கு ஜவுமான உடனே அநேகர் வந்தார்கள் அவர்கள் அவர்கள் வரும்பொழுது இவர்கள் கத்தனுடைய வார்த்தை என்ன செய்தார்கள் அறிவித்தார்கள் அப்போ கடவுள் என்ன செஞ்சாராம் ஒரு காரியத்தை வாசிப்போம் பதினாலாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அப்பொழுது தியத்திரா ஊராலும் தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தால் கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லவைகளை கவனிக்கும்படி பவுல் சொல்லுகிறவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருள்ளினார் அந்த சபை எப்படி இருக்கு எப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கவன ரெண்டாவது கர்த்தருடைய வசனத்தை இருதயத்திற்குள் அனுப்புகிற சபையாக இருக்க வேண்டும் ஒரு செய்தியை கேட்போம் என்றால் நாம் அன்றைக்கு அந்த நிமிஷத்தில் கேட்கிறோம் சில செய்தி உற்சாகம் அடைகிறது சில செய்தி நன்றாக இருக்கிறது சில செய்தி நமக்கு தைரியத்தை மூட்டுகிறது அதில் சில வார்த்தைகள் எங்கு போகிறது இருதயத்திற்குள் போகிறது கர்த்தருடைய சபை எப்படி இருக்க வேண்டுமா இந்த ரீதியாலின் இருதயத்தை கத்தர் திறந்த திறந்தலின ஒரு சபையைப் போல இருக்க வேண்டும் சபைக்கு வரும்பொழுதே கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை திறக்க வேண்டும் அப்படிப்பட்ட சபையாக இந்த மக்கதுனியா சபை இருந்தது கர்த்தர் அந்த ஊரில் பாருங்க அந்த அந்த பெண்ணுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சாராம் திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து திறந்த பிறகு கூட எரிசலேமுக்கிலிருந்து போகும்போது எம்மாவும் என்ற ஊருக்கு ரெண்டு சீஷர்கள் போகிறாங்க அவர்களில் ஒருவன் கிளையோப்பா அவங்களோட இவர் பேசிக்கிட்டே போகிறாரு பேசிக்கிட்டே போகும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க அவங்க இருதயம் கொடுத்து விட்டு எரிஞ்சுது ஆனால் அவங்க சந்தேகத்தினால் என்ன பண்ணாங்க அதை கத்தனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தை நாம் திறக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவன் கத்தனுடைய வார்த்தைகள் உலகத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு நாம் மறித்து தேவனை சந்திக்கும் போது கூட நம்மை பரலோத்து கொண்டு போவது அவருடைய வார்த்தைகள் தான் அமைன்னு சொல்லுங்களேன் அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளை கொண்டுட்டு போவோம் வேற ஒன்றும் நம்மளை கொண்டுட்டு போகாது இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபை சுவிசேஷத்தை கேட்கிற இருக்கிற ஒரு சபை இரண்டாவது சுவிசேஷத்திற்கு தன் இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஒரு சபையாக அது இருந்தது அது மாத்திரமல்ல இந்த சபை ஒரு கிருமை பெற்ற ஒரு சபை என்று வர்ணிக்கப்படுகிறது இரண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம்

வேண்டும் இந்த மக்கதோனியா நாட்டு சபைக்கு கத்தர் என்ன கொடுத்தாரோ கிருபையை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அடுத்த வசனத்தை வாசிப்போம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தும் கொடிய இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் நல்ல கவனிங்க இன்னைக்கு மனுஷனுடைய ஸ்ட்ராட்டஜியும் ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜியும் வேற இந்த ஊழியத்தை ஆண்டவர் பவுலுக்கு காண்பித்தார் இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது முதலாவது அந்த சபை கிருபை பெற்ற ஒரு சபை ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களா என்ன வாசித்தோம் ரெண்டாம் வசனத்துல மிகுந்த உபத்திரவத்தினாலே அவங்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் இருந்துச்சு மிகுந்த உபத்திரவத்தினாலே கொடிய தரித்திரம் தரித்திரமுடையவர்களா இருந்தோம் அங்க சொல்ல எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி அதாவது ரொம்ப தரித்திர நிலைமையில அவர் இருந்தாங்க அந்த சபை அந்த சபைக்கு தேவன் கிருபையை கொடுத்தார் அந்த சபையில் இருக்கிறவர்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார்கள் பழைய ஏற்பாட்டுல கிருபை வந்து ஒரு மணி நேரம் இருக்குமா ஒரு நாள் இருக்குமா கொஞ்சம் நாள் தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்குது தாவது ராஜா கூட கிருபையை பற்றி பாடினார் அதுக்கப்புறம் அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் மேலே இல்லை நம்ம வாசித்த இந்த எஸ்ராவில் கூட ஒரு அற்புதமான வேத பகுதியை நான் வாசித்தோம் அல்லவா நாம் அதை திருப்பிக் கொள்வோம் எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோமே காலையில் அந்த வேத பகுதியை நாம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிபித்து பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது எவ்வளவு நேரமாக கிருபை கிடைத்தது எல்லாம் புரிஞ்சுக்கொள்றீங்களா பழைய பாட்டில் கிருபை எவ்வளோ இருந்துச்சா கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் காலம் கொஞ்சம் நாள் அவ்வளோதான் கிருபை ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு என்றென்றும் அந்த கிருபையை கத்தர் கொடுத்துருக்கிறார் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ராவில் சொல்ல கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைச்சது ஆனால் மக்கதோனியா சபைக்கு எப்படி கிருபை கிடைச்சிதான் அவங்க கொடிய தரித்திரமுடையல்லா இருந்தாங்க அப்போ கிருபை பெற்ற சபை எப்படி இருக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அல்லையா சொல்லமா மூன்றாம் மலை வந்தாலும் சரி வர்றாப்ட போனாலும் சரி நமக்கு வெலைவன உண்டானாலும் சரி எது வந்தாலும் சரி எப்படி இருப்பாங்களா அவங்க சந்தோஷமாய் அது எப்படி வரும் கிருபை தான் வரும் ஒரு சபையில கிருபை பெற்ற சபையா இருந்தா வருகிறவர்கள்லாம் சந்தோஷமாய் இருப்பார்கள் நிச்சயமாக கிருபை பெற்றவனுக்கு எல்லாம் கூடும் அமை நிலையிலூயாண்ட சொல்ற கிருபை நாளை நிலை நிற்க முடியும் கிருபை நாளின் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் கத்தருடைய கிருபை உனக்கு கிடைச்சதுன்னா போதும் எல்லாவற்றையும் உன்னால என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அவர்கள் கொடிய தரித்திரம் இருந்தாங்க உண்மைதான் அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்தாங்க உண்மைதான் ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களாம் பரிபூர்ண சந்தோஷமாக இருந்தார்கள் எல்லா ஒரு அலையிலயே சொல்லலாமா அப்பதான் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்ம இருக்குதோ இல்லையோ நம்ம ஆராதிக்கும் பொழுது அந்த ஒரு சந்தோஷம் அது கத்தருடைய கிருபை என்ன செய்யும் அது பெருக பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக பார்த்தோம் அது கிருபை பெற்ற ஒரு சபை அப்போ கிருபை பெற்ற சபை எப்படி ஒரே ஒரு அடையாளம் என்ன கொடிய தரித்திரம் இருந்தாலும் எப்படி இருப்பாங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அலையிலோயா நம்ம முகத்தை அப்புறம் பார்த்து கூடலாம் நம்ம எப்படி இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்கு இதுக்காக இல்லை நான் சொல்றதுக்காக இல்லை அதுக்காக இல்லை ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்காது மறந்துடாதீங்க கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு அந்த சந்தோஷத்தை தேவ நமக்கு கொடுத்து அடுத்தபடியாக இருந்த ஒரு ஒரு பெரிய அற்புதமான ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் படிக்க கேட்டேன் அப்போ சிலர் இருபத்தி இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி பிரயாசப்பட்டு இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் பெலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளும் நினைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் இந்த அதிகாரத்தோட முதல்ல பார்க்கும் போது அவர் மக்கதோனியா தேசத்துக்கு போறார் அவர் அங்கே போய் மக்கதோனியா நாட்டில் இருக்கிற பல தேசங்களுக்கு அந்த இடங்களுக்கு போய் அவர் பிரசவம் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு குணத்தை பாருங்க என்ன குணமா பலவினரை தாங்கவும் பிரயாசப்பட்டு யாரை தாங்க வேண்டும் பலவினரை தாங்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பலவினரை தாங்க வேண்டும் என்றால் என்ன ஆங்கிலத்தில் அதுக்கு தெளிவாக போடப்பட்டிருக்கிறது வி மஸ்ட் ஹெல்ப் த வீக் வி மஸ்ட் ஹெல்ப் த வீக் மஸ்ட் என்ற வார்த்தை அங்கே போட்டுறதுனால பலவீனமானவர்களை கண்டிப்பாக ஒரு சபை என்ன பண்ண வேண்டும் தாங்க வேண்டும் அவர்கள் யாரோ எவர்களோ அவர்கள் பெலவினமா இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா தாங்க வேண்டும் நம்மளே தாங்கலாம் வேறு யார் அவங்கள தாங்குவாங்க பெலவினரை தாங்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு அந்த மக்கதோனியா சபைக்கு இருந்தது அது மாத்திரமல்ல வாங்குகிறதை பார்க்கலாம் ஆமா இது இயேசுவின் வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தை என்னது வாங்குறதா கொடுக்கறதா இல்லை சொல்லுங்க போலாம் வாங்குறதா கொடுக்கறதா ஆ அலே லூயா ஆமாம் நம்ம ஆண்டவரை நான் வரணும் வாங்கணும் வாங்கணும் வாங்கணுன்றது இல்லை என்ன செய்யணும் நான் கொடுக்கணும் ஆண்டவர் நான் கொடுக்கணும் ஆண்டவரே நான் கொடுக்கணும் ஆண்டவரே இது அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க கத்தராக இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் பவுல அப்ப சொல்ல அங்கே போகும்போது அங்கே ஒரு காரியம் நினைவுக்கு வந்துச்சு அந்த பட் அந்த தேசத்தை அந்த பார்த்து அந்த சபையை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த குணாதிசயத்தை பார்க்குறாங்க வலவினரை என்ன பண்ணாங்க அவங்க தாங்கினாங்க ரெண்டாவது வாங்குகிறதை பார்க்கணும் கொடுக்கறதை இது இந்த சபையினுடைய ஒரு ஒரு காரியத்தை பாருங்க வாங்குகிறதை பார்க்கணும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு காரியத்தில் அவங்க இருந்தாங்க அது மாத்திரம் இல்லை இந்த வசனத்தை வாசிக்கும்போது முப்பத்தஞ்சாம் வசனங்களுடைய விளக்கம் என்ன பட்டிருதுன்னா ஜீவனுக்கு இருந்ததையும் கொடுத்துட்டாங்க இது சாப்பிட்டா தான் நமக்கு சோறு இது சாப்பிட்டா தான் நமக்கு ஆமாம் அது என்னவோ மாத்திரையோ பழமோ சாப்பாடோ பணமோ இது நமக்குன்னு என்னென்னலாம் நம்ம உயிருக்கு என்னென்னா வச்சுருந்தோமோ அதை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தோம் முப்பத்தஞ்சாம் வனத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த சபையினுடைய நிலைமையை பாருங்கள் தான் ஜீவனுக்கு தான் வாழ்க்கைக்காக வச்சிருக்கிற ஒரு காரியத்தை எடுத்து என்ன செஞ்சாங்களா கொடுத்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சபையாக மக்கதுனியா சபை இருந்தது அது மாத்திரம் இல்லை பவுல பசு கூட்டிக்கிட்டே போறாரு ரெண்டு குருந்தையர் எட்டாம் அதிகாரம் ரெண்டு குருந்தையர் எட்டாம் அதிகாரம் மேலும் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் நல்ல கணக்கம் முன்பு நல்ல கணக்கம் முன்பு தங்களை தாமே கத்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அதாவது ஊழியக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க நீங்கள் என்ன சொல்றீங்களோ நாங்கள் என்ன பண்றோம் நாங்கள் செய்கிறோயோ முதல்ல கர்த்தருக்கு எவ்வளோ தெளிவாக எழுதுறாரு பாருங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் ஊழியக்காரர்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் நல்லா கவனிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த முறை மாறும்போது தான் பிரச்சனைகள் அங்கு வருகிறது முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் தங்களை என்ன செய்தார்கள் ஒப்பு கொடுத்தாங்க இந்த சபையினுடைய ஒரு அற்புதமான ஒரு குணத்தை கர்த்தர் இந்த சபையில் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் அவர்கள் என்ன செய்தார்கள் கர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள் பிறகு யாருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் தங்கள் வாழ்க்கையை ஊழியக்காரர்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு அருமையான சபையாக மக்கதோனியா சபை இருந்தது இந்த சபையின் குறித்ததான ஒரு நினைவுகள் கர்த்தருக்குள் இருந்தது அது மாத்திரமல்ல அவங்களுக்குள்ள இருந்த இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஸ்தூத்திரம் இரண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இரண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை ஒருவரையும் நான் வருத்த வருத்தப்படுத்தவில்லை மக்கத்தோனியாவிலிருந்து வந்த சகோதரர் மக்கத்தோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் குறைவை நிறைவாக்குகிற ஒரு சபை பவுல போஸ்டலுக்கு ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்து தான் நான் நம்ம படிக்கிறோம் கூட இருக்க அநேக சீஷர்கள் உதவி செஞ்சாங்க நான் அவருக்கே ஒரு கஷ்ட காலம் நேரிட்டது அவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ கூட பவுல் சொல்றாரு நான் உங்களை உங்களுக்கு பாரமாக இறாதபடி உங்களை வருத்தப்படுத்தாதபடி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் யார் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பாங்க யார் என்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பாங்கன்னு அப்போ பாருங்க மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை என்ன செய்தார்களோ நிறைவாக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த சபையினுடைய பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தான் கர்த்தருடைய மனசில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சபைதான் தெய்வனுடைய வருகையில் என்ன செய்யப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம என்ன பிரசங்கத்தின் வாக்கியங்களை தேடி ஆராய்ந்து பார்த்தாலும் நம்முடைய சபை குறித்து நானே பெருமை அடித்து கொண்டாலும் மக்கதுனியா சபையை போல இருந்தாதான் நம்முடைய சபை ஆண்டோட வருகையில் போக முடியும் நாம கேட்கிற ஒரே கேள்வி எந்த சபையாரை போல நான் ஏன் வாழக்கூடாது ஆண்டவரை நான் ஏன் அந்த சபையை பார்த்து இந்த சபையை பார்த்து அந்த பாஸ்டரை பார்த்து இந்த ச பாஸ்டரை இந்த செய்தியை கேட்டு அந்த செய்தி நான் என்னைக்கு மாறி இருக்கிறேன் கேட்குறேன் ஆனா கிரியில் என்னால் மாற முடியல என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது நம்முடைய சபையை அடைத்து செல்ல தேவன் வருகிறார் முதல் சபை எப்படி இருந்தது தேவனிடத்தில் தயவு பெற்று தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று அப்படிப்பட்ட முதல் சபை அங்கு வாக்குவாதங்கள் அங்கு காணப்பட்டது குறைந்திய சபையில் எல்லா வரங்களும் இருந்தது அந்த சபையும் என்னாச்சு குழந்தைகளை போல மாறிட்டாங்க கலாத்திய சபை பரிசுத்த பவுளை அவர்கள் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்பினார்கள் இயேசு கிறிஸ்துவை போல நம்பினார்கள் அப்படியே பிசாசை போல அவரை திருப்பி விட்டார்கள் அதான் சத்துர் என்றால் பிசாசு என்ற அர்த்தம் சாத்தான் என்ற அர்த்தம் அப்போ தெய்வத்துதனாக இருந்த ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவாக இருந்த பவுல் இப்பொழுது எப்படி இருக்கிறார் பிசாசாக சாத்தானாக எண்ணப்படுகிறார் இன்றைக்கு மக்கதோனியா சபையை பார்த்தோம் அது ஒரு பெரிய பணக்கார சபை கிடையாது பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் சோதிக்கப்பட்டிருந்தார்கள் கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு இருந்த ஒரு காரியம் பரிபூர்ண சந்தோஷம் என்ன தெரியுங்களா நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படியும் என்னை விடுவிப்பார் நான் என் ஆராதிக்கிற தேவன் எப்படியும் என்னை காப்பாற்றுவார் அமேன் கர்த்தருடைய வாக்குகள் எல்லாம் ஒரு நாளும் அது என்னை விட்டு நீங்காது அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத ஒரு அற்புதமான தெய்வம் அவர் அலை லூயா தோனியா சபையின் ஒரு நிலைமைகளை நாம் மறுபடியும் பார்த்து நாம் ஜபத் கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்யறோம் முதலாவது அந்த சபையினுடைய ஒரு வாஞ்சி எப்படி இருந்தது அவர்கள் சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள் ஆமாம் அதுதான் தரிசனமா பவுலுக்கு போச்சு அன்றுவரையை நான் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது ஒரு புதிய செய்தியை நான் கேட்க வேண்டும் அப்பா எனக்கு இல்லை ஒரே வாஞ்ச என் வாஞ்ச என்ன என் வாஞ்ச என்ன நான் செய்தியை கேட்கணும் இல்லையா என் வாஞ்ச வந்து ஒரு புதிய செய்தியை நான் கேட்க வேண்டும் அப்பா ஒரு புதிய காரியத்தை சுவிசேஷத்தை நான் கேட்க வேண்டும் அப்பா தரிசனம் பெற்ற ஒரு சபையாக அந்த சபை இருந்தது அது மாத்திரமல்ல சபைக்கு வரும்போது நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் திறக்கப்பட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் சோதனைகள் அதிகமாக வரும் காலையில் எழுந்திருக்கும் போதே நம்ம தாக்குவான் பழைய காரியங்களை ஞாபகப்படுத்துவான் பழைய பார்த்த படங்களை ஞாபகப்படுத்துவான் பிராக்டிக்கலாக பேசுனால் பழைய காரியங்களை ஞாபகப்படுத்துவான் பழைய சிந்தைகளை கொடுப்பான் நம்மளை ரொம்ப வீக்காக ஆக்கி நம்ம பாவியை போல ஒருவேளை கொண்டு வரலாம் இதெல்லாம் சபையின் அனுபவங்கள் நம்மளை விலவினப்படுத்தி சபைக்கு போகணுமா விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு கூட அவன் நம்மை அழித்து விடுவான் நாம் எப்படி வர வேண்டும் ஆண்டவரே சபைக்கு நான் போகும்போதே என் இருதயம் என்ன பண்ண வேண்டும் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அது மாத்திரமல்லா அது கிருபையை பெற்ற ஒரு ஒரு சபை கிருபை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பார்கள் அலே லுயா கிருபை பெற்ற சபை எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உண்மைதான் நம்ம எப்படியும் ஒன்றும் இல்லைனாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் அதுவே பெரிய ஒரு கிருபதான் அல்ல சந்தோஷமாய் அந்த சபை இருக்கும் அது மாத்திரமல்ல உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒரு ஒரு சபை அதாவது தன் ஜீவனுக்கு இருந்ததே என்ன பண்ணிட்டாங்களா அவங்க ஆமா அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இருந்த ஒரு ஆசை என்னன்னா வாங்குகிறதை பார்க்கணும் கொடுக்கிறதே பாக் பாக்கியம் என்றால் ஆசீர்வாதம் என்ற அர்த்தம் நமக்கு எது ஆசீர்வாதம் வாங்குறது ஆசீர்வாதமா கொடுக்கறது ஆசீர்வாதமா இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தான் ஆசீர்வாதம் எவ்வளவோ எவ்வளவு கொடுக்கிறோமோ அதுதான் ஆசிர்வாதம் என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும் ஆண்டவரே என் உள்ளத்தை கொடுக்கிற உள்ளமாய் மாற்றும் ஆண்டவரே என் சுபாவத்தை கொடுக்கிற சுபாவமாய் என மக்கதோனியர்கள் எங்களை விட மோசமா இருந்தாங்க கொடுத்தார்கள் என்று நான் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஊழியக்காரர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை என்ன செய்தார்கள் ஒப்பு கொடுத்தார்கள் ஊழியக்காரர்களுக்கு தங்கள் வாழ்க்கை எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை கொடுத்தார்களோ முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு பேர் எடுக்கிற ஒரு விசுவாசிகளா நாம் இருக்க வேண்டும் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் கூட என்னுடைய அப்பா அம்மா இப்படி வாழ்ந்தார்கள் என்ற நல்ல சாட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு பெற்றோராய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் இது கர்த்தரின் மனதில் இருந்த ஒரு சபை அது மாத்திரமல்ல பவுலப்போசலனுடைய குறைவே என்ன பண்ணலாம் பவுல் வந்து ஒரு ஃபோன் பண்ணி பிலமோன் பிளமோ வந்து எவ்வளோ எவ்வளவு கொடுக்கறதுக்கு தயார் லூக்கா டாக்டர் எவ்வளோ ஒன்னாலும் பணத்தை கொடுப்பார் பர்னபா பெரிய பணக்காரர் தேமா பெரிய பணக்காரர் அவருடைய வரிசையில் பார்க்கும்போது போய் ஒரு பெரிய மனிதன் எல்லாரும் ஆட்கள் பௌலப்பாசல் அமைதியா இருந்தாரு எனக்கே ஒரு குறை வந்துச்சு இந்த குறையை யார் நிவிற்த்தி செய்வாங்க என்னோட குறையை யார் தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கும்போது மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை என்ன செய்தார்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ பவுளுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை குறைவே இல்லை இப்போ பவுளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது நிறைவு ஃபுல்னஸ் இருக்கிறது அப்போ சபை என்றால் சபை விசுவாசிகள் இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட ஒரு சபை தேவனுடைய வருகையில் என்ன செய்யப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட சபையாய் அந்த சபையின் மெய்ப்பினாய் நான் இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் வாஞ்சிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சபையாய் இருக்க எண்ணெய் நீர் மாற்றமாட்ட எனையிலே மாற வேண்டிய காரியங்கள் மாறட்டுமா என்னை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே வேதத்தில் கூட நம் கடந்த நாட்களிலே தியானித்தோம் நாட்களில் ஞானம் அறிவு புத்தியோடு தான் நாம் வாழ வேண்டும் ஞானம் அறிவு புத்தி இல்லை என்றால் வாழவே முடியாது நீங்கள் புத்திமானா இருக்கிறா ஒரே ஒரு காரியம் தான் நீங்கள் புத்திமானா அப்படின்னா ஒன்னே ஒன்று நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று ஒருத்தர் சொல்லும்போது அதை கவனிக்கிறவர்கள் தான் என்ன வாங்குகிறாங்களா புத்திமானாக மாறுகிறார்கள் நம்மளால் ஞானிகள் தான் இல்லைன்னு சொல்லலை ஞானி கடவுள் விரும்புகிற ஞானம் என்னன்னா நீ தப்பு பண்ணிட்டப்பா நீ இந்த சின்ன விஷயத்தில் நீ சின்ன தவறு தான் செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அந்த தவறை திரித்துக் கொள்கிறவன் புத்திசாலி ஆகிறான் அந்த தவறை திருத்தி கொண்டு அந்த தவறை நான் என்ன செய்ய மாட்டேன் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்போ இந்த சபை ஒரு கொடிய தரித்திரத்தில் இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டில் ஒரு சபையாக இருக்கிறது கடைசியாக பவுல் முடிக்கிறாரு ஏன் குறைவே அவர்கள் என்ன பண்ணாங்க நிறைவாங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க பவுல் வந்து ஒரு பெரிய அவர் எப்போவுமே ஒரு காசு எடுத்துகிட்டு போனால் நிறைய எடுத்துகிட்டு போவார் மிகுதியான தர்ம பணத்தை குறித்து என்று பவுல பவுளைப்போசனை குறித்து வாசிக்கிறோம் அவர் அவர் காசு எடுத்துகிட்டு போனால் ஏராளமான காசு எடுத்துகிட்டு போவார் பெரிய ஒரு பணக்கார கூட்டத்தில் அவர் இருந்தார் ஆனால் ரொம்ப தாழ்மை எளிமை பரிசுத்தம் எல்லாவற்றிலும் இருந்த அந்த பவுலுக்கே கடைசியில் ஒரு குறைவு இருந்தது இந்த குறைவை நம்ம இங்க படிக்கும் போது ரொம்ப நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதா இருக்குது ரெண்டு குழந்தையர் பதினொன்று ஒன்பதுல நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும் பாருங்க நான் அந்த அந்த குறைவு பட்டேன் உங்களோட தான் இருக்கிறேன் குறைவு ஆனால் நான் பாரமாக பாரமாயிரல யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல ஆனா எனக்கு ஒரு குறை இருந்துச்சு சரி நான் சொன்னால் பாரம் என்னடா சும்மா இவருக்கே நம்ம செஞ்சுட்டு இருக்கணுமேன்ற ஒரு பாரம் உங்களுக்கு வந்துட போகுதுன்னு சொல்லி நான் அமைதியாக இருந்துட்டேன் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் யாருக்குமே நான் சொல்லலைன்னு அவர் எழுதுறாரு ஒரு இந்திய சபைக்கு எழுதும்போது பவுல பூசணம் எழுதின ஒரு நான் வாயை திறந்து யாருக்குமே நான் சொல்லலை ஏன்னா நீங்கள் வெறுப்படைஞ்சிருவீங்க அடைஞ்சிருவீங்க அவங்க திறந்து இந்த பவுல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து பவுல் கேட்டுட்டே இருக்காரு கேட்டுட்டே இருக்காருன்னு சொல்லி பாரம் ஆயிடுவீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அமைதியாக இருந்தார் ஒரு நாள் மக்க சகோதரர்கள் வந்தார்கள் அவர்கள் பவுலுக்கு எந்த அளவுக்கு குறையா இருந்துச்சோ அந்த குறை எல்லாவற்றும் எப்படி ஆகிட்டாங்களா ஹாலே லூ யா ஹாலே லூ யா சீட்டி ஸ்டட் என்ற ஒரு இங்கிலாந்துனுடைய கிரிக்கெட் பிளேயர் இன்றைக்கும் இங்கிலாந்து வரலாற்றில் இங்கிலாந்து தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது அந்த இங்கிலாந்து வரலாற்றில் சிடி ஸ்டட் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் பேட்ஸ்மேன் அவன் விளையாடி பல கோப்பைகளை அவன் பெற்றுக்கொண்டான் கடைசியில் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஆலய கூட்டத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆண்டுடைய ஊழியத்தை யார் செய்வார்கள் என்று சொல்லி அவர் அத்தனை பவுண்டையும் விற்றுட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்தார் இந்த ஸ்டீட்டி ஸ்டட்டை பற்றி ஏன் பாஸ்ட்டு அப்படி சொல்கிறீங்கன்னா அவர் தான் வந்தார் இல்லையா திருப்பி தான் சொந்த ஊருக்கு போகவே இல்லைங்க அவரு அவ்வளோ பெரிய பணக்காரன் சீட்டி ஸ்டட் என்று நீங்கள் இந்த கூகுளில் கூட போட்டு சர்ச் பண்ணி அவரை பார்க்கலாம் அவர் திருபாம்மா அவர் தன்னுடைய இடத்துக்கு பவுலோ போசல் அதே போல தான் இப்படிப்பட்டவர்கள் மேலதான் சபை கட்டப்பட்டதையா சகோதரியே சகோதரியே சபையினுடைய ஒரு உணர்த்து வித்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சபைக்கு வந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் முதலாவது கத்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நாம் தீவிரமாய் வர வேண்டும் வசனம் தான் இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாக்கும் வசனம் தான் என்னை ஆற்றி தேற்றும் வேறு ஒன்றும் இல்லை என் சொந்த வார்த்தைகள் ஒன்றும் யாரையும் அது பலப்படுத்தாது கர்த்தனுடைய வார்த்தை ஒரு மனிதனை பலப்படுத்தும் ஒரு மனிதனை எச்சரிக்கும் ஒரு மனிதனை மன்னிக்கும் ஒரு மனிதனை விடுதலையாக்கும் ஆகவே இன்றைக்கு நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலம் இருள் பூமியை மூடப்போகிறது கார் இருள் ஜனங்களை மூடப்போகிறது ஆனால் கத்தனம் மீது உதிப்பறளூயா அப்படிப்பட்ட எரிந்து பிரகாசிக்கிற ஒரு சபையாக கத்த நம்முடைய சபையை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜபிக்க இருக்கிறோம் கவிதா ஜோமன்படியா கேட்கிறோம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம் பார்ப்போம் ம்ோத்ரம்ரம்ரம் கத்தாவதான இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு தகப்பனே அப்பா இந்த வருஷத்துல ஆண்டுவரே ஏழு மாதங்களை முடித்து ஆண்டவரே அப்பா அந்த எட்டாவது ஒரு புதிய மாதத்தை காணும்படி கத்த செய்த கிருபைக்காக நன்றிராஜும் அமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் கர்த்தாவின் எங்களை நடத்தினரே தேவையெல்லாம் கட்ட சந்தித்திரே எங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுத்து எங்களை பலப்படுத்தின நன்றி ராஜா நமக்கு சோத்திரம் ஆண்டுவரே இந்த புதிய மாதம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் உள்ள ஒரு மாதமா இருக்கட்ட ராஜா நமக்கு சோத்திரம் கத்தாவே கத்தர் கொடுத்த வாக்குத்தின்படி ஆண்டவரே இருள் ஆண்டுவரே ஜனங்களையும்

தகப்பனி அப்பா மக்கதோனியா சபையை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டுவரே கத்தவன் ஆண்டவரே இந்த மக்கதோனியாவில் உள்ள சபையாரே போல் ஆண்டவரே வாழத்துக்கு ஒரு கிருபை தேவன் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கத்திய அப்பா வார்த்தை மேல ஒரு வாஞ்சிய தாகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்ப கத்தில ஒரு கிருவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா எங்கள் தரித்திரத்துல நாங்கள் சந்தோஷமா இருக்கத்தக்க ஒரு கிருபை தேவன் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா எங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கத்தக்க ஒரு கிருபை தேவன் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கத்தங்களோடு வசங்களுக்காக நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எங்களுக்கு

தகப்பின அன்பான கருத்திரைங்களை தாழ்த்தி நாங்கள் தருகிறோம் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் தகப்பனே கத்திராக நல்ல பிதாவே